தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. சரகசியும் கஷ்டத்துல போய் தான் கிடைக்கும் அப்படின்னும் போது அது லைக் ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ். சீரியஸா எனக்கு ஐம் ஃபீலிங் பேட், எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபீல் ஆகும்ல, நம்ம சுமந்து பெக்க முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. சினிமாக்கு உள்ள வர ட்ரை பண்றாங்க அப்படின்னாலே எல்லாரும் பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. டைட்டில் வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், உள்ள இருக்கிறது கொஞ்சம் வந்து க்ளோஸ் அப்படின்னு. க்ளோஸ் அமுதவன் கோபப்படாதவங்களை கூட கோபம் பட வச்சிருவாங்க போல இருக்கேன். ஏன்னா அமுத அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட்டா பார்த்து இல்லை, அவனையே கோபப்பட வச்சு. கசீம் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஏய் எனக்கு 4 வருஷமா அவளை தெரியும்யா. நான் சொல்றேனே, எனக்கு உள்ள எப்படி நடக்குதோ அதை நான் வெளியிலயே நிறைய பார்த்துட்டேன், எனக்கு அது புதுசா தெரியல. கமல் சட்டை வந்து 2 வாரமா திட்டுவாங்க. திட்டு வாங்கினது பத்தல, நானே வந்து போட்டிருந்தேன், ஆண்டவரே கல பத்தல தாங்களும். நடுல வந்து இந்த வைல்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரிலாம் உனைய கேள்விக்கு சொல்லி யாரா சொல்றது? தம்னேல் எதனா போடலாம் இல்லையா? அசிங்க அசிங்கமா திட்டுனார் ஆனந்தின் போட்டு. ஆதன் சினிமா வயசுக்கு விஜய் நிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து நான் பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த ஒரு ஜேர்னி வந்து ஒரு பெண்ணா பிறந்தாலே எப்படி நம்ம வந்து வேற லெவல் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னி. ஸோ அப்படிப்பட்ட பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய நம்ம கூட ஆனந்தி அஜய் இருக்கிறாங்க. ஸோ வெல்கம் அக்கா. Hi. Hi. So first of all, sweet. So cute. I like it. Thank you. First of all, ரொம்ப congrats to you. இவ்வளவு வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி தான் ஒரு விமனா இருக்காங்க அப்படின்னாலே வந்துட்டு அந்த ஒரு பீரியட் வந்து நம்ம அவ்வளோ செரிஸ் பண்ணக்கூடிய வந்து ஒரு பீரியட். கண்டிப்பா. ஸோ எப்படி இருக்கு இந்த ஒரு ஜேர்னி? This time is so interesting. ஏன்னா வந்து ப்ரெக்னென்சினாலே நம்ம ஒரு உயிர் சுமக்கிறோம்ல, அதனால எப்பவுமே அது சோ ஸ்பெஷல். எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி இருந்ததுனால செகண்ட் ப்ரெக்னென்சி இஸ் மச் மோர் ஈஸியர், கொஞ்சம் ஈஸி மாதிரி, கொஞ்சம் மேனேஜபிளா. என்னென்ன நடக்கும் நமக்கு முன்னாடி தெரியும்ல, மூட் திங்ஸ் இருக்கும், டக்குன்னு டென்ஷன் ஆகும், டக்குன்னு ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் மூட் எல்லாமே இருக்கும்ல. ஓகே, அதனால அந்த ஒரு ஐடியா எல்லாமே இருக்கு. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் பேபி, ஐ ஹாவ் டு சீ, அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாவை பார்க்கணும். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பேர் ஒரு டவுட்டா இருந்தது என்னன்னா, லைக் எங்க பெரியமா எல்லாருமே அந்த மாதிரி அம்மா எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டு ஈஸியா பெத்துடுவாங்க, செகண்ட் பேபி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், வெளியிலயே வரமாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க. ஆனா எனக்கு எல்லாம் ஆப்போசிட்டா சொன்னாங்க. எப்படின்னா இப்ப நான் பாக்குறவங்க பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேபி தான் வந்துட்டு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், புதுசா இருக்கும். அப்புறம் வந்து செகண்ட் பேபிக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பேபியை விட செகண்ட் பேபி வந்து சீக்கிரமா டெலிவரி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும் இப்பெல்லாம் சொல்றேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாது, எல்லாரும் பேசுறது சொல்றது கேட்டுதான். சோ இதுவும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னா இதுதான். லைக் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஆர்யா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சைல்டு. ஷாக்கிங்னு வேற சொல்றேன் இல்ல, ஷாக்கிங்னா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சைல்டு, அழகா நீங்க வந்து ஈஸியா நான் பெத்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து அகைன் நீங்க பாப்பா செகண்ட் பேபி ஈஸியா பெத்தேன்னு சொல்றேன். நீங்க அப்ப பயங்கர ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இல்லடா. சரி, அப்ப வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சமைச்சிட்டு சாப்பிடு, இட் வாஸ் ஸோ ஹெக்டிக். ஸோ எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப டயர்டாச்சு அந்த டைம் எல்லாம் ரொம்ப. ஐயோ, நமக்கு யாராவது ஏதாவது பண்ணித்தர மாட்டாங்களா, மாமியார் இருந்தால் அது பண்ணி தருவாங்களே, அது பண்ணி தருவாங்களே, அந்த மாதிரி மனசு ரொம்ப அலைப்பாய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த டைம் எனக்கு தெரியும் ஓகே என்னென்ன இருக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்ட்டு, அதனால நம்மளே ஓகே ஓகே. அதுதான் எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பேபி இருக்கும்போது லைக் 4 o'clock எந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு போகணும், ஷூட் போகணும், திருப்பி வரணும், அதுக்கப்புறம் அந்த ஒரு டேவே வந்து ரொம்ப பேக்டா போகும், நீங்க உங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இப்ப செகண்ட் பிரெக்னன்சி, இந்த டைம்ல வந்து ஜாலியா வீட்டுல மகாராணி மாதிரி ஒரு டைம் போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி மகாராணி டைம் வந்து நான் உருவாக்கிக்கிட்டது அவ்வளவுதான். ஏன்னா வந்து எனக்கு 2-3 வெப்சீரிஸ் கமிட் ஆயிருந்தேன் அண்ட் நான் அட்வான்ஸும் வாங்கிட்டேன்.
எனக்கு அப்ப தெரியல பிரெக்னன்சி வந்து, நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு பார்த்தோன்னே ஐ டோன்ட் வாண்ட் ரிஸ்க் இட். இப்ப நம்ம வந்து சீரியல்னா, நான் பையன் வயிற்றுல இருந்தப்போ 8 மந்த்ஸ் வரைக்கும் சீரியல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம சீரியல்னா வந்து அது தெரியாது, கேரக்டரா போயிடும், இல்லைன்னா அதுல பிரெக்னன்சியாவும் பொண்ணு வந்துருவாங்க திடீர்னு கேரக்டரை. ஸோ அது அவ்வளோ பெருசா இருக்காது. திருப்பியும் பிரேக் எடுத்துட்டு திருப்பி அந்த கேரக்டர் கண்டினியூ பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இது வெப்சீரிஸ் எடுத்துக்கும் போது அது ஒரு பேரா பண்ணும் போது நிறைய ஓடுற சீக்வென்ஸ், டைட் காஸ்டியூம்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க். அதனால நான் வாங்கின அட்வான்ஸ் தான் திருப்பி கொடுத்துட்டு, வேண்டாம் நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு, ஐ மீன் டெலிவரிக்கு அப்புறம் வந்துடுறேன், பிரேக் எல்லாம் இல்ல, டெலிவரிக்கு அப்புறம் வந்துடுறேன். இது ஏன் எனக்கு வந்து நான் கேக்குறேன் அப்படின்னா, ஒர்க் எப்பவுமே வந்துட்டு துரு துருன்னு வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தி வந்துட்டு எந்த ஒர்க்னாலும் ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது, இப்ப ஃபேமிலி டைம் அப்படின்னு சூஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன? பிகாஸ் எனக்கு மெயினா வந்து மாமியார் கிடையாதுடா. இப்ப மாமியார் இருந்தாங்க அப்படின்னா இப்ப பையனையும் டேக் கேர் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா கூட அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க. இப்ப அவங்க இல்லாததே எனக்கு ஒரு பெரிய டிராபேக். பட் ஸ்டில் ஹஸ்பண்ட் இஸ் சோ சப்போர்ட்டிவ். நான் இல்லைன்னு எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்னாலதான் வந்து என்னால ஓரளவுக்கு மீடியால திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்க முடியுது, ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுது எல்லாமே. பட் ஹீ ஹாஸ் ஹிஸ் ஓன் ஜாப் இல்லையா, அவங்க ஒர்க்கும் அவங்க பார்க்கணும். எல்லா டைமும் நம்ம கூட இருக்க முடியாது. அதனால சரி, பையனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் இப்பதான் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்கள வந்து மத்தியானம் பிக் பண்றது, சாப்பாடு ஊட்டுறது, ஹெல்த்தியா கொஞ்சம் கொடுக்கணும்ல. இப்ப திடீர்னு எதோ இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வருது, கண்டிப்பா சாப்பாடு கொஞ்சம் கரெக்டா கொடுக்கணும், படிக்க வைக்கணும். ஏபிசிடி ஸ்டார்டிங் அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அப்புறம் வந்துடும். சொல்லாதீங்க, பையன் வந்து இங்கிலீஷ்ல பிச்சு உதறான், எனக்கே நல்லா பாத்து என்ன தமிழ் தெரியுமா அப்படின்னா, எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு அதையும் வந்து சொல்லிக்கிறான். சீரியஸ்லி வந்து ரொம்ப அழகான ஒரு சைல்ட் வந்து இருக்காங்க. ஓகே, இது என்ன, ஒரு ஒரு பாடிக்கும் கண்டிப்பா வந்து லைக் ஒரு ஒரு பிரெக்னன்சி டைம் டிஃபர் ஆகும், அண்ட் அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி பண்றதா. பட் ஆனா ஒரு ரொட்டீன் அப்படின்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணணும்னா, ஆனந்தி அஜயோட ரொட்டீன் என்னது, என்ன மாதிரி ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் பிளஸ் வந்துட்டு பிசிக்கலா உங்களுடைய ஒரு டே வந்து எப்படி நீங்க பேக்டா வச்சுப்பீங்க? பிசிக்கலானா சரி, நான் வந்து காலையில எந்திரிச்ச உடனே வந்து ஃபுல்லா சமையல் வேலை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன், பையனுக்கு பண்றது அதெல்லாம். ஸோ எந்திரிச்சோன்னா நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர், எப்பவுமே நான் ஹாட் வாட்டர் குடிப்பேன். அது நார்மலா நான் பிரெக்னெண்டா இருக்கணும் இல்லையோ, நார்மலாவே அது ஹாட் வாட்டர் குடிப்பேன். ஸோ நம்ம டைஜஷன் இது இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதனால எனக்கு வந்து இப்ப நட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கணும் டாக்டர் சொல்றதுனால, அது வந்து சில வாட்டி சாப்பிட பிடிக்கும், சில வாட்டி அது வந்து சாப்பிட பிடிக்காது. ஆமா, ஆனா அதுல நிறைய இது ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, ஸோ அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். சில டைம் வந்து ஓட்ஸ்ல போட்டுட்டு அந்த மாதிரி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் சியா சீட் புட்டிங் இருக்குல்ல, அது சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அப்படி இல்லைன்னா வந்து நான் என்ன பண்ண, ஷேக் மாதிரி எடுத்துக்குவேன். நம்ம எல்லா நட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு பனானாவோ எனி ஃப்ரூட் போட்டு நல்லா மிக்சியில நல்லா அடிச்சுட்டு காலைல ஒரு ஷேக், அது நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், எனர்ஜியும் கூட. மத்தியானம் வரைக்கும் அதுதான் நம்மளோட விஷயம். அதுக்கு மதியம் ஃபுட்டு அந்த டைம் அப்படியே, அப்புறம் மதியம் பசிக்கும் போது ஏதாவது நம்ம அந்த கடலை வகைகள் எல்லாம் சொல்லுவாங்க, கொண்ட கடலை, இந்த ரைஸ், நம்ம சாம்பார் ரசம், அதெல்லாம் நான் சாப்பிடுவேன், அதெல்லாம் நிறைய சாப்பிடுவேன். நான் சொல்றது மெயினா அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் தான் வந்து சொல்றாங்க, அப்பதான் பேபி வளரும் அப்படி. சோ அதை நீங்க எடுத்துக்கணுங்கிறதுனால நான் மெயினா அதுதான். அது சாப்பாடு இருக்கும்டா, சாப்பாடு லெவல் வந்து கம்மியா இருக்கும், மத்த லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே, அதாவது கொஞ்சம் கியூகம்பர்ஸ், அப்புறம் வந்து கீரை வச்சுக்கலாம் நிறைய. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த டெய்லி ஏதாவது ஒரு நட்ஸ், என்ன சொல்லுவாங்க, கொண்டக்கடலை ஒயிட் ஆர் பிளாக், அதே மாதிரி ராஜ்மா, ராஜ்மா, அப்புறம் வேற என்ன, சோயா சங்க்ஸ் எடுத்துக்கலாம். சில பேர் ஃபிஷ் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லது, சிக்கன் கூட கொஞ்சம் ஹீட் தான், ஃபிஷ் நல்லது. சில பேர் சொல்லுவாங்க ஃபிஷ் வந்து எல்லாமே எடுத்துக்க கூடாது, குட்டி குட்டி ஃபிஷ் இருக்குல்ல, தின் ஃபிஷ் குட்டி குட்டி ஃபிஷ் தான் எடுத்துக்கணுமா, அது ரொம்ப ஹெல்தி. ஓகே, இந்த குண்டா பெருசா இருக்கும்ல, ஆமா, அது சாப்பிட கூடாது சொல்லுவாங்க. ஓகே, அது மெர்க்குரி இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னுவாங்க. சோ பிரெக்னன்சியா இருக்கும்போது அந்த மாதிரி சில இது தவிர்க்கலாம் அப்படின்னு. ஓகே, சோ அப்படியே எக் இருக்கும் எப்பவுமே, எக் பாயில்ட் எக்கோ இல்ல ஆம்லேட்டோ டெய்லியும் அந்த எக் இருக்கும். எக் வந்து சாப்பிடும்போது கேஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல மோஸ்ட் ஆஃப் த இதுல வந்து அவாய்ட் பண்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்களே. அப்படியா? ஆமா, அதனால நான் கேக்குறேன் இந்த டவுட். இல்ல ஆக்சுவலி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து எக் சாப்பிடாதீங்க, பொட்டேட்டோ இளநி குடிக்காதீங்க, பொட்டேட்டோ சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க.
அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் யா, ரொம்பதான் நம்ம அது மட்டுமே சாப்பிட்டு இருந்தாதான் அது கேஸ் வாய்வு. ஓகே, அதே மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரே இடத்துலயும் உட்காரக்கூடாது, இந்த மாதிரி வாக்கிங்கும் போகணும். அதுதான் அப்போ வந்து பிசிக்கலா எக்ஸசைஸ் போது ஈவினிங் டைம்ல நீங்க அப்படியே போஸ்ட் ஒரு 2:30 அப்புறம் ஒரு ஒரு ரெஜிமே வச்சிருப்பீங்களா, அது என்னது? எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு இப்ப வரையறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, சத்தியமா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சின்ன வயசுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருந்துச்சு எனக்கு, அப்புறம் நடுவில் நடுவில் மறந்துட்டேன், அது ஐடியாவும் இல்லை. இப்ப திடீர்னு எப்படி அந்த தாட் வந்துச்சு என்ன ஏதுன்னு எனக்கு புரியல, சும்மா ட்ரை பண்ண எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மத்தியானம்னா உட்காந்து வரையறது அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவேன், கொஞ்சம் சோபரா இருக்கும்ல, இல்லைன்னா ஒரு குட்டி நாப், ஒரு பவர் நாப் அந்த மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எந்திரிச்சா ஒரு 4:00 அந்த மாதிரி எந்திரிச்சு ஒரு கிரீன் டீயோ இல்லை வந்து நமக்கு நார்மல் டீயோ என்ன குடிக்கணுமோ அது குடிச்சுக்குவேன். இல்ல எனக்கு ஜூஸ் குடிக்கணும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குடிப்பேன், சுகர் சேர்த்துக்க கூடாது, சுகர் இல்லாத மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறமா தான் இந்த ஒர்க் அவுட் மாதிரி, ஒர்க் அவுட் செஷன் வந்து அது இவருக்கு ஹோம் ஒர்க்னு ஒண்ணு இருக்கு, அதனால இவரை தட்டி எழுப்பி தம்பி எந்திரி அப்படின்னு சொல்லி ஒரு 5 to 6 மட்டும் ஒரு ஹோம் ஒர்க் டைம் மாதிரி கொடுத்துருவேன். அதுக்குள்ள நம்ம தூக்க கலக்கமும் போயிடும்ல, அவங்களுக்கு ஹார்லிக்ஸோ இல்ல கோகோ பவுடரோ ஏதோ போட்டு சாக்லேட் மில்கோ குடுத்துட்டு அதுக்கப்புறமா I'll go for walk. Okay. இவர் பாட்டுக்கு பார்க்ல விளையாடுவாரு, நம்ம பாட்டுக்கு வாக்கிங் போவோம், பக்கத்துலயே ஜிம் இருக்கா போங்க யோகா ஏதாவது பண்ணுங்க பண்ணிட்டு அப்படியே வர்றது. டின்னர் ரொம்ப லைட்டா, நான் வந்து ரொம்ப ஹெவியா வச்சுக்க மாட்டேன், என்னன்னா எனக்கு மின்னிட்ல பசிக்கும்ல, அதனால கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப 2 சப்பாத்தி சாப்பிடுறோம் நைட் அப்படின்னா கண்டிப்பா பசிக்கும். ஆமா, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பால் இருக்குல்ல, பால்ல மஞ்சத்தூளும் பெப்பரும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு அது கொஞ்சம் வார்மா இருக்கும் போது குடிச்சிட்டு தூங்கிட்டோம்னா மிட் நைட்ல பசிக்காது. இப்போ அடுத்து ஒரு ஹாட் டாபிக்கா வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த சரகெட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரகசி அப்படிங்கறதே வந்துட்டு லைக் பேன் பண்ண ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு அகெயின் ஒரு செலிபிரிட்டி கப்பல் எடுத்து பண்றாங்க அப்படின்னும் போது அது வந்து ஓகேவா ஓகே இல்லையா அப்படிங்கறது உங்களோட பாயிண்ட், என்னோட பர்சனல் வியூவா? நான் இப்ப என்ன சொல்றது, எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு இந்த சரகசி பத்தியே ஒப்பனா சொல்றேன் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து அதை பார்த்தது இல்ல, நான் கேள்விப்பட்டது இல்ல, அதை பத்தி கூகுள் பண்ணது கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. சோ எனக்கு நிஜமாலே அதை பத்தி எதுவுமே ஐடியா கிடையாது. பட் ஆனா இப்ப வந்து இப்ப நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு 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 சேனல் திருப்பினாலும் சரி, ஒரு ரேடியோ கேட்டாலும் சரி, ஃபர்டிலிட்டி சென்டர் அது இதுமே எனக்கு ஸ்டார்டிங்கே புரியல. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால எனக்கே புரியாது, என்ன ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறது கூகுள் பா, அதுக்கப்புறமா தான் நான் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அதனாலதான் வந்து கடவுள் எப்ப கொடுக்குறாரோ அப்ப எடுத்துக்கணும், நம்ம தேவையில்லாம அதை தள்ளி போடுறதோ அந்த மாதிரி வச்சுக்க கூடாது அப்படிங்கறது எனக்கு அப்போ மைண்ட் செட் பண்ணது நான். சோ ஐ யூஸ் டு ஃபீல் பேட் ஃபார் தெம், ஏன்னா சில பேருக்கு அது தெரியாதுல்ல, அது பர்த்லயே இருக்கலாம் சில ப்ராப்ளம்ஸ். சோ ஐ யூஸ் டு ஃபீல் பேட் ஃபார் தெம், அவங்களால முடியலங்கும் போதான ஒரு விஷயத்துக்கு போறாங்க, இருக்கும்போது போலல. எனக்கும் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது எனக்கு அப்படி இருந்தது, பட் ஆனா லைக் பேன் பண்ற அளவுக்கு வந்து என்ன விஷயம் அப்படிங்கறது வந்து எனக்குமே புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் பண்றதுனாலயா இல்லைன்னா வந்து அது நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் வர இருக்கு, அண்ட் அதெல்லாம் வந்து அதை தாண்டி வந்துதான் ஒரு விஷயம் பண்ணணும் போது அவ்வளவு கஷ்டங்கள். ஆல்ரெடி வந்து பேபி அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதேங்கிற ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு லைக் சரகசியும் கஷ்டத்துல போய் தான் கிடைக்கும் அப்படின்னும் போது அது லைக் ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ்ன்றது. லைக் ஏன்னா கண்டிப்பா ஒரு குழந்தைய சுமக்க கூடியவங்களாலதான் அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். இட் இஸ் ரியலி எப்படி சொல்றது, எனக்கு சீரியஸா எனக்கு ஐம் ஃபீலிங் பேட், எனக்கு ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. இல்லடா நான் ட்ரூ ஐம் டெல்லிங் த ட்ரூத், ஏன்னா இப்ப நமக்கு இதெல்லாம் வரும்டா, அது வந்து சத்தியமா வரும். டச் நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, நிறைய பேர் தான் இப்படி இருக்காங்கல்ல, நமக்கு அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வழி தெரியும். இப்ப நமக்கு கடவுள் கொடுக்குறாருங்கும் போது நமக்கு அந்த வழி தெரியாது, சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபீல் ஆகும்ல, நம்ம சுமந்து பெக்க முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஒரு பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியலேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. கண்டிப்பா. ஸோ அது ஃபீல் பண்ணும்போது எனக்கே ரொம்ப கொடுமையா இருக்கு, சீரியஸா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அது பேன் பண்ற அளவுக்கு வந்து சில இடத்துல இருக்குங்கிறது நானும் ரீசெண்டா பார்த்தேன். ஏன்னா பிகாஸ் ஏன்னா அவங்க இன்னொருத்தவங்க குழந்தை சுமக்குறாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்ல, அவங்க வயித்துல சமைக்கிறாங்க, வேற குழந்தையா இருந்தாலும் பணத்துக்காகவும் பண்றாங்க வறுமைக்காக பண்றாங்க, இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும் குழந்தைய பாக்கணும்ட்டு, ஆனா பாக்க முடியாது சில கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி
கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகக்கூடாது, அவங்க டிப்ரெஷன் ஆயிதா தவறான முடிவு எடுக்கக்கூடாது, மேபி அதனாலதான் மேபி பேன் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயமும் நான் கேட்டுட்டேன் இதே மாதிரி, லைக் இதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருக்கக்கூடியவங்க இன்ஸ்டால நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து கொஞ்சம் ரொம்ப போல்டான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடியது, அதாவது வயிறுல மெஹந்தி போட்டுட்டு அதெல்லாம் நிறைய லைக் பார்க்கும் போதே வந்து மக்களுக்கு இது ஏன் வந்து உலகத்திலேயே இவங்க மட்டும்தான் லைக் பிரெக்னெண்டா இருக்காங்களா ரேஞ்சுக்கு வந்துட்டு அவங்கள ரொம்ப டிமோட்டிவேட் பண்ற மாதிரி எல்லாம் பேசி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வரிசையில அகைன் நிறைய பேர் வந்து பிரெக்னெண்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க, அதாவது அவங்க அவங்களுடைய உரிமை இல்லையா, அது அவங்க பாடி அவங்க என்ன வேணா பண்ணலாம் இல்லையா, அதுதான் அத பத்தி உங்களுடைய என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க யா, see அது அவங்கவங்க இஷ்டம், அவங்க பாடி அவங்க போறாங்க, உங்களுக்கு பிடிக்கலையா பாக்காதீங்க, சிம்பிள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் செலிப்ரேஷன் இருக்கும்ல. இப்ப எனக்கு வந்து எஸ் அப்படின்னு சொல்றது பிடிக்கும்னா சில பேருக்கு அதை வந்து ஓபன் அப்பா எக்ஸ்பிரஷனா காட்ட மாட்டாங்க, எஸ் அப்படி இருக்கும், அந்த மாதிரிதான். சோ இப்ப வந்து போல்ட்னஸ் வந்து தப்பு கிடையாது, முன்னாடி வந்து ரொம்ப அடக்கி 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 வச்சுட்டாங்க ரூம்குள்ளேயே, இப்ப வெளியில வந்து உலகம் தெரியுது, நம்ம ஒர்க் பண்றோம் அண்ட் காலமும் கேட்டு கிடக்குது, கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபாவும் இருக்கணும் இல்லையா, சோ அந்த போல்ட்னஸ் இருக்கணும், இருந்தாதான் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல தே கேன் ஹேண்டில் தெம் செல்ஃப். ஓகே, இன்னொரு இது வந்து நம்ம பிரெக்னன்சி பத்தி நிறைய பேசிட்டோம், இந்த தடவை வந்து பிக் பாஸ்ல ஆக்சுவலா நீங்க உள்ள போறதா வந்து நியூஸ் இருந்தது அப்படின்றதான் எங்க காதுக்கு வந்தது, பிரெக்னன்சினால அதுக்கும் டேட்ஸ் கொடுக்காம தள்ளி வச்சிட்டீங்க, அந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறமா திருப்பி அடுத்த சீசனுக்கு கூப்பிட்டா எப்படி, இல்ல அதுக்கு அடுத்த சீசன் கூப்பிட்டா எப்படி, இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற வரைக்கும் பிக் பாஸ் போக முடியாது, அதுக்கப்புறம் வேணா வைக்கணும். இல்ல அப்போ இந்த சீசனுக்கு உங்களை கூப்பிட்டாங்க அது உண்மையா? எனக்கு வந்து வந்துட்டு இருக்கும்டா, ஆஃபன் வந்துட்டு தான் இருக்கும், அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்மளால பண்ண முடியாது இல்லையா, அதுதான் ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஏதாவது பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் கொரோனா டைம்ல இருந்தது, ஏன்னா குழந்தை இருக்கும் போது நான் தனியா வந்து விட்டுட்டு வர முடியாது, பார்த்து கால் வேணும்ல, சோ அதனால சில வாட்டி நான் வந்து போக முடியலனால இந்த வாட்டி வந்து யா ஆக்சுவலி தே ஹேட் மை லிஸ்ட், மை நேம் லிஸ்ட், பட் வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அதனாலதான் நான் வந்து போட்டாச்சு இல்லையா, நான் சோசியல் மீடியால போட்டதுனால தே லைக் ஓகே அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா லைக் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே வந்து சினிமாக்கு உள்ள வர ட்ரை பண்றாங்க அப்படின்னாலே எல்லாரும் பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, இந்த காஸ்டிங் கவுச் நீ வரணும் அப்படின்னாலே சில பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுடுவாங்க இல்லையா, அதை வந்து எப்படி ஒரு ஒரு பெண்ணா வந்து தாண்டி வரணும், இல்லைன்னா வந்து நீங்க ஏன்னா நீங்க கடந்து வந்த பாதையில ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். நான் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன்ப்பா, இன்னும் வளராம இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம், அதுதான் காரணம். இது வந்து சில பேர் ஓப்பனா கேட்பாங்க, சில பேர் வந்து மறைமுகமா கேட்பாங்க, சில பேர் இது பண்ணாதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு ஸ்டார்டிங்ல அதான் சொன்ன மாதிரி எனக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு, நிறைய அழுது இருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம ஏன் அழுகணும், எஸ் ஆர் நோ சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதுக்கப்புறம் கேட்க கேட்க எனக்கு பழகிருச்சு, இல்லைங்க நான் அது இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு பரவாயில்ல பெரிய வாய்ப்பா பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொல்லிவிட்டாச்சு. மேபி அதனாலதான் இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஏன் உங்களுக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்கு, நீங்க ஏன் வந்து வரமாட்டீங்க, நீங்க ஏன் இது பண்ண மாட்டீங்க, அது பண்ண மாட்டீங்க, வாய்ப்பு வந்தா எல்லாருமே பண்ணுவாங்க, அது கரெக்டு தான். சோ வாய்ப்புங்கிறது வரணும், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வர்ற ஆஃபர்ஸ் வந்து எனக்கு மேக்சிமம் வந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து ராங் டைமிங்ல வந்துருச்சு. ஓகே, ஒண்ணு வந்து நான் தாரத்தப்பட பண்ணிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்துச்சு, அந்த டைம்ல வந்து அந்த இது மட்டும்தான் பண்ண முடியும் அந்த ப்ராஜெக்ட், அந்த மாதிரி ஒரு சைன்ல இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கருப்பாயிட்டேன் நான், ரொம்ப கருப்பானதுனால எல்லாருக்கும் அடையாளமே தெரியல, கக்காவும் அளவுக்கு கருப்பாயிட்டேன். ஸோ எல்லாருமே வந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு பட் என்னால பண்ண முடியல, கலர் ஆயிட்டு வாங்க, யார் நீங்க அனந்தியா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த டைம் ரொம்ப டிப்ரெசிங்கா இருந்துச்சு, அச்சிச்சோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போகுதே பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா வந்து ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃபேமிலி குழந்தை இம்பார்ட்டன்ட் இல்லையா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிலும் சரி இப்ப செகண்ட் ப்ரெக்னன்சிலையும் சரி, பிரெக்னண்டா இருக்கும்போது எனக்கு நிறைய வாய்ப்புகள் வருது, அது வந்து வேணுமே கொடுக்குறாங்களா இல்ல வந்து இவங்க பண்ண மாட்டாங்க சும்மா கேட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு வருதா, இல்ல நிஜமாலே தெரியாம வருதான்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய ஆஃபர்ஸ் நான் பிரெக்னன்சி டைம்லதான் வந்திருக்கு, பெரிய பெரிய ஆஃபர்ஸ் நான் சொல்றது பெரிய, இப்போ இன்னமும் வந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்க முடியுமா? ஹிண்ட்னா இப்ப வந்து அதர்வாசரோட மூவில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் எனக்கு கேட்டாங்க, நீங்க தான் பண்ணி ஆகணும், இப்ப வந்து டிசம்பர்ல இருந்து ஷூட் போக போறோம், டிசம்பர்ல இருந்து முடியாதுங்க மார்ச்ல இருந்து வரட்டுமா அப்படின்னு சும்மா நான் கேட்டிருக்கேன், பிகாஸ் அதெல்லாம் ஒரு ஸ்கெடியூல் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்கெடியூல்ல தான் பண்ண முடியும்.
அச்சுச்சு அப்படிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்ல போனா ஆடு வந்து பிரின்ஸ் ஜுவல்லரி ஆடு அது வந்துச்சு. சோ அந்த மாதிரிதான் சொல்றேனே, நமக்கு எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அந்த மாதிரி வாழ்க்கையிலேயே நடக்குது. பிக் பாஸ் மூடுலயே தான் இருக்கீங்க. ஆக்சுவலா இந்த வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்காங்களா, எல்லாரும் பத்தி எனக்கு தெரியும். அதனால அது அப்பப்போ பாப்பேன் நான். ரொம்ப சண்டையா இருந்தா பாக்க மாட்டேன், வச்சிருவேன் நான். எனக்கு கொஞ்சம் என்னடா டேஸ்ட் ஆகும் இந்த சீசன் வந்து நம்ம திறந்தாலே வெறும் சண்டை மட்டும் தான் பார்க்க முடியுது. சோ நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, சோ யாரெல்லாம் வந்துட்டு லைக் உள்ள போயிருக்கா, நீங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு டைட்டில் வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து மேக்சிமம் உள்ள இருக்கிற எல்லாருமே நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உள்ள இருக்கிறது கொஞ்சம் வந்து க்ளோஸ் அப்படின்னு க்ளோஸ் அமுதவன். ஓகே, அமுதவாணன் ரொம்ப க்ளோஸ். அவன் கரெக்டா விளையாடுவான், இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எந்த இடத்துல கோவப்படணுமோ எந்த இடத்துல இது பண்ணணுமோ எல்லாம் கரெக்டா பண்ணுவான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ பண்ணேன், அப்ப வந்து பிக் பாஸ் வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, சோ அப்ப வந்து சண்டே எல்லாம் இல்லாம இருந்துச்சு, ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆச்சு. ஆமா, சோ இப்ப வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்ல, ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்பதான் பார்த்த ஓ கோவப்படாதவங்களை கூட கோவப்பட வச்சிருவாங்க போல இருக்கே. ஏன்னா அமுது அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட பாத்துல, அவனையே கோபப்பட வச்சுட்டாங்களே அப்படின்னு நான் ஸ்டோரி எல்லாம் வச்சிருந்தேன். சோ அதுதான் சொல்றாரு, ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்ல இது ஏன்னா நிறைய கரெக்டா கோவப்படணும், அதுதான் விஷயம். எல்லாருக்குமே கோபம் வரும், கோபம் வராம இருக்காது. இல்ல நிறைய இடத்துல பாக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா லைக் அமுதவாணன் அண்ணா வந்து ரொம்ப சேஃப் கேம் பிளே பண்றாங்க, அவங்க எங்கேயுமே வந்து தனியா நின்று எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த கும்பலோட கோவிந்தாவா அப்படியே டிராவல் ஆயிட்டு அப்புறமா எதனா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் அசீம் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன்னா அவன் அவனோட பிளே விளையாடுறான்ல அதனால. அதுதான் சோ அப்படி சொல்லும் போது நடுல அதுக்கப்புறம் அப்படியே பிரேக் பண்ணோம்னா திடீர்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் சண்டையா எதுனா எல்லாத்துலயும் பண்றான்டாடினாலும் சரி ஒரு சண்டைனாலும் சரி, இல்ல அவனுக்கு அது ஸ்ட்ரைட்டா பாதிக்கும் போது கண்டிப்பா அவன் கேக்குறான். இப்ப மத்தவங்களுக்கு அது பாதிக்கும் போது கூட இவன் வெயிட் பண்ணி பாக்குறான், ஒரு பக்கம் ஓவர் ஆகும்போது அவன் போய் பேசுறான்ல. சோ எனக்கு தெரிஞ்ச அவன் சேஃப் கேம் எல்லாம் கிடையாது, அவன் அவனாதான் இருக்கான். ஓகே, இது இவர் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காரு இந்த அசீம். அவரை பார்க்கும் போது உங்களுக்கு காண்ட ஆகுமா அவதா இல்ல என்ன என்ன பிரச்சனை? எனக்கு தெரியும் யா அவன் நல்லா அசீம் மகேஸ்வரி ரக்ஷிதா நந்தினி எல்லாம் லேட்டா தானே போனா, அவ நிறைய மணிகண்டன். ஆமா, இது ஏன் ஐஷா நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும் ஆஃப் ஸ்கிரீன்ல. சோ எனக்கு அந்த புதுசா தெரியல. எனக்கு அதை பாக்கும்போது எப்படின்னா அடிக்கடி வந்து லைக் அசீம் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஏய் எனக்கு 4 வருஷமா அவளை தெரியும் யா, அவ எப்படி எனக்கு தெரியும் யா அப்படின்றாரு. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கும் அவரை வந்து ரொம்ப வருஷமா தெரியும் இல்லையா? ரொம்ப நல்லா தெரியும், ஆனா வந்து சேர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி எப்பப்ப ஃபங்க்ஷன்ஸ் as a person உங்களுக்கு தெரியும் இல்லையா? யா யா அடிக்கடி ஆகுமெண்ட் நீங்க அப்ப சொல்லுங்க. அவன் கேரக்டர் அதான் பா, அது நான் சொல்றேனே எனக்கு உள்ள எப்படி நடக்குதோ அத நான் வெளியிலயே நிறைய பார்த்துட்டேன், எனக்கு அது புதுசா தெரியல. ஓகே, அதனால ஓகே ஓகே நடக்கும் நடக்கட்டும் அப்படிதான் இருக்கும் எனக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து அவர் நிறைய சண்டை போட்டாரு கமல் சார்ட்ட, வந்து 2 வாரமா திட்டுவாங்க, இப்ப ஒரு 3வது வாரமா திட்டுவாங்க. அது பத்தல, நானே வந்து போட்டிருந்தேன் இன்ஸ்டால ஸ்டோரி வச்சிருந்தேன், ஆண்டவரே பத்தல சாங்கெல்லாம் போட்டு விட்டேன். அவரு ஆனா கரெக்டா வேற லெவல் பா, ஆண்டவருப்பா. ஆமா செம்மையா, நான் அந்த சாட்டர்டே சண்டே ஷோ மட்டும் ரொம்ப பாத்துருவேன், எனக்கு பிடிக்கும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா, எனக்கு அதனாலயே அவர் உட்காந்து அப்படி பாத்துட்டு அவர் பேசுறது ரொம்ப பயங்கரமா பேசுறப்பா, அறிவாளி தரமா. ஓகே, ஆக்டிங்கும் சரி பேசுறதும் சரி ரசிப்பேன் நான் அவரை. சோ அதனாலயே உட்காந்து சாட்டர்டே சண்டே மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே, சோ உள்ள போறதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போனதை நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம நீங்க பேசவும் செஞ்சிருக்கீங்க கேட்கவும் செஞ்சிருக்கோம். அது என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம். அமுதவாணன் சொல்றீங்களா? மாமா நான் அவன் மட்டும்தான் சொன்னான் எல்லாம், இல்ல வேற யாரும் சொல்லல, நான் கேட்டு கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லலையே. எல்லாரும் அதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றாங்கிற மாதிரி, ஐ டோன்ட் நோ மேபி கான்ட்ராக்டா இருக்கலாம், மேபி நம்ம க்ளோஸா இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு சொல்லணும்னு தோணாம இருந்திருக்கலாம் மேபி. பட் இவன் வந்து எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் பண்ண, வந்து அதான் சொன்ன மாதிரி 10 to 12 years கூட இருந்திருக்கான், நிறைய ஷோஸ் பண்ணிருக்கான். சோ இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். நாங்க அடிக்கடி ஏதாவது ஒண்ணா கூட இது பண்ண முதா அது பண்ண முதா நீ ஆக்டிவா இரு சோசியல் மீடியால நிறைய அந்த மாதிரி சொல்லுவேன் உனக்கு. சோ ஏன்னா நாங்க இருந்த டைம்ல சோசியல் மீடியா அவ்வளவு கிடையாதுப்பா, இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் கிடையாது, நாங்க FBலதான் இருந்தோம். சோ எல்லாருமே சொல்லி 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 சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமே வந்தோம். சோ அந்த மாதிரிதான் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், டேய் நீ பண்ணுடா இது, நீ நிறைய பண்ண, எக்ஸ்போஷர் நிறைய இருக்கும், இன்னும் வேற லெவல் வரணும், நிறைய டேலண்ட் இருக்குன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன்.
அப்படி நிறைய பழக்கமா நிறைய இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி ஏதாவது ஷோஸ் பண்றதுனாலும் சரி நிறைய இருந்ததுனால எனக்கு அவன் அடிக்கடி கால் பண்ணுவான். நானும் அடிக்கடி கால் பண்ணுவேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எப்படி போயிட்டு இருக்கு, திடீர்னு சொல்லுவான் இந்த மாதிரி ஒரு படம் போயிட்டு இருக்கு அப்படின்னு, நல்லா பண்ணு, அப்புறம் ஷோ ஒன்னு போயிட்டு இருக்கு விஜய் டிவில அப்படின்னா அந்த டைட்டில் வின் பண்ணா அப்ப கூட கால் பண்ணி சொன்ன சூப்பரா அந்த கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பண்ணடா நல்லா இருக்கு. எல்லாமே டேலண்ட் தானே, எனக்கு யார்கிட்ட டேலண்ட் இருந்தாலும் நான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா நான் கால் பண்ணி விஷ் பண்ணிடுவேன், இல்லைன்னா அட்லீஸ்ட் மெசேஜ் ஆகுது போட்டு விட்டுருவேன். ஸோ அது நமக்கு தெரியணும் அந்த பர்சனை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா உள்ள போறதுக்கு முன்னாடி. அதுதான் எனக்கு கால் பண்ண கால் பண்ணிட்டு அனந்தி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இந்த மாதிரி ஹவுஸ்குள்ள போறேன் பிபி ஹவுஸ்குள்ள அப்படின்னா என்னடா சொல்ற அப்படியாடா, ஏன்னா எனக்கு ஆக்சுவலி ஷாக்கிங்கா இருந்தது அண்ட் ஹாப்பியா இருந்தது சேம் டைம். இவ்வளவு வருஷம் கிடைக்காத ஒரு விஷயம் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா எனக்கு நல்லா கான்பிடென்டா இருக்கு, ஏன்னா நான் பழகிருக்கேன்ல அவனோட, சோ எனக்கு தெரியும் கண்டிப்பா ஃபைனலிஸ்டா வருவோம், நல்ல உள்ள நல்ல சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா டைட்டில் கூட வின் பண்ணலாம். எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் வந்துட்டு என்னன்னா, லைக் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஜோடி டைட்டில் வின் பண்ணி அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே டான்சிங் இதுல ரொம்ப பேசப்பட்ட ரெண்டு கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா அவரும் காணாம போயிட்டாரு, நீங்களும் காணாம போயிட்டீங்க, யார் எங்க இருக்க என்ன ஒர்க் பண்றீங்க சுத்தமா வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்போஷரே இல்ல அப்படின்னும் போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த ஒரு டைம் பீரியட்ல நடுவில்? எனக்கு வந்து கரெக்டா நாங்க ஜோடி எல்லாம் வின் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய அப்ராட் ஷோஸ் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து பணம் சேர்க்கணும், சென்னையில வீடு வாங்கணும், எனக்கு அந்த மைண்ட் இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ வந்து எனக்கு வெல்விஷர் மாதிரி யாருமே கிடையாது, இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட கூட இது ரொம்ப நல்ல ஆஃபரு, நல்லா பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆயிடுச்சு, நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு ஷோஸ் தான் நிறையா கை கொடுக்கும். ஸோ ஷோஸ் நிறையா நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், என்னன்னா ஓகே அங்கே போன ஒரு லம்ப் ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும்ல, அதனால அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தட் இஸ் த ரீசன் நான் வந்து டிவி சைடோ இல்ல இது சைடோ வரல. இன்னொன்னு பார்த்தா நான் வந்து படங்கள் பண்ணப்போ நிறைய படங்கள் என்னன்னா எடிட் ஆயிடும். ஆமா, இப்ப வந்து நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால எடிட் பண்ணிடுவாங்க, ஏன்னா நம்ம சீன் மட்டுமா நம்ம என்னென்ன எடிட் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனால எனக்கு சினிமா பக்கம் போறதுக்கே பயம் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சாதான் அதை பார்த்து அடுத்தடுத்த படங்கள் வரும், இப்ப அதுவே எடிட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி வரும், இப்ப நம்ம இதுல பண்ணிருக்கோம்னு எப்படி சொல்ல முடியும் வெளியில அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே, நான் அதனாலயே படங்கள்னா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா படத்துல வந்து நான் வந்து ஒரு பெரிய ஆக்டரா வரணுங்கிறது தான் என்னோட எய்மே. எனக்கு வந்து சின்ன திரையில இருக்க வேண்டாம், நான் பெரிய திரையிலதான் இருப்பேன் அப்படின்னு வைராக்கியமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து சின்ன திரையில எனக்கு அவ்வளவு ஆஃபர்ஸ் வந்துச்சு அந்த டைம்ல, எதுவுமே பண்ண வேணாம், அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட் வந்துடும் பேரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துலதான் பண்ணணும் அப்படின்னு. படத்துல இந்த மாதிரி போயிட்டு சில விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி கேஸ்டிங் கவுச் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்தது, அதை தனியா ஃபேஸ் பண்ண முடியல, ஏன்னா அப்ப வந்து பிஜில வேற தங்கிடுவோம், அதையும் நம்ம வெளியில சொன்னா ஏதாவது வந்து நமக்கு பேக் ஃபயர் ஆயிருமோ அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்ல மாட்டேன், நிறைய பேர்கிட்ட பழக மாட்டேன், ப்ரொஃபஷனலா டாக்ஸ் வச்சுக்குவேன், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வீட்டுல சொல்ல மாட்டேன். இப்ப டே அண்ட் நைட் வந்து அங்க ரிஹர்சல் இங்க ரிஹர்சல் இருக்கும், சரியான சாப்பாடு இருக்காது, தூக்கம் சரியா இருக்காது, நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து ஹாஸ்டல் வந்திருக்கேன், தனியா வண்டி ஓட்டிட்டு வரணும், ஸ்கூட்டர் வேற போட்டிட்டு வரணும் சொல்லிருக்கீங்க, செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் வந்து என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியல அவ்வளவா. அவனே சொல்லுவான் நான் இடத்துல ட்ரை பண்றான் தெரியல என்னன்னு தெரியல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இப்ப அவனுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா நம்ம அவரை பார்க்கும் போது டேலண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு பியூரான ஒரு விஷயத்த வந்துட்டு அவ்வளோ அழகா நிறைய டாஸ்க் மூலமா அவர் வந்து அவ்வளோ அழகா வெளிக்காட்டிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து எனக்கு இன்னொரு ஒரு விஷயம், மார்ச்சுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு லைக் பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எதனால பாக்கலாம் அப்படின்னு இருக்கு, ஷோவே வந்துட்டு அடுத்த டிசம்பர் ஜனவரிக்குள்ள முடிஞ்சிரும், ஜனவரியோட முடிஞ்சிரும், நடுல வந்து இந்த வைல்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரிலாம் அவனை கேள்விக்கு சொல்லி யாரா சொல்றது? ப்ரொடியூசர் ஐயா போட்டு பச்சை பச்சை